அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு முன்னாடி ஒரு நண்பருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஊரில் வந்து செக்கு இருந்த இடத்த வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார், ஏன் இது வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறாரு கேள்வி. இது வந்து ஊரில் ஒரு எப்பயுமே வந்து இந்த செக்கு இருந்த இடத்த யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் தான் அதை வாங்குவாங்க. செக்கு இருந்த இடத்துல வீடு கட்டினா எப்படி அப்படின்னா, சுழலும் அல்லது ஊர் அதாவது அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த செக்கு எப்படி உழலுதோ கஷ்டப்படுதோ அதே மாதிரி அந்த இடத்துல வீடு கட்டினா அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குறிக்காது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. அது வாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல வீடு கட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல வீடு கட்டின இடத்த நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு மூணு இடத்த நான் வந்து நேரடியாகவே அந்த இடம் இருந்த இடத்தெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அது வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து நண்பருடைய கேள்விக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டார், வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். சார், இப்போ அவசர உலகம் சார், இன்றைக்கி எந்த இடத்துல இருந்துச்சு எந்த இடத்துல இல்லை அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம இந்த நிலத்தை சுற்றி செய்வது, அந்த மனையை சுற்றி செய்வது, சுற்றி அப்படின்னா அந்த ஒரு இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சல்லிய தோஷத்தை நீக்குவது. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நவ தானியங்களை வந்து அந்த இடத்துல வந்து நல்லா அந்த காலத்தில் ஏற்களப்பை வச்சு உழுதுட்டு நவதானியங்களை தெளிச்சிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சில விளைய விடுவாங்க. சில பேர் என்னென்னா மாட்டை கட்டி அதை வந்து மாடு வந்து அந்த இடத்துல கட்டுமணி ஆக்குவாங்க. அதுமாரி பண்ணி அது வந்து அந்த இடம் வந்து சுத்தி செய்வாங்க. சுத்தி செய்வது என்பது சமநிலைப்படுத்துவது, அந்த இடத்த சாந்தப்படுத்துவது, அந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறோம். அதில் வந்து எலும்பு கூடுகள் சம்மந்தப்பட்டது, அந்த கீழே வந்து அந்த பூமி கீழே எலும்பு கூடோ இல்லை புதைக்குழியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஎல்பிக்கு நாலாம் வீட்டில் ராகு சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதற்கு நான் என்ன பண்ணேன், அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட மென்பொருளில் வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நான் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வேணால் நான் அதை வைக்கிறேன், நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நாலாம் பாவகம் வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி என்றால், நாலாம் பாவகத்தில் மேலே வந்து ரெட் கலரில் இருக்கா, கீழே ஏஎல்பி பாவகத்தில் ரெட் கலரில் இருக்கா, கீழே ரெட் கலர் நாலாம் பாவத்தில் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வாசு சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்குது. கண்டிப்பாக வாசு சம்மந்தப்பட்ட நிபுணர்களை அழைத்து அதை சரி செய்யணுமா, சரி செய்யணும். இங்கே எல்லாமே கணக்கு தாங்க. அதை வந்து நம்ம சரியாக ஒருத்தர் வந்து கையாளுவார். அவருக்கு நேரம் நல்லா இருக்கும்போது தான் அந்த சரியான வாசு நிபுணரை அழைத்து அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. எல்லாரையும் கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் இதை உடைக்கணும், இதை மாற்றணும், இதை திருப்பணும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இதை உடைச்சிட்டு இதை இப்படி கட்டினா தான், இதை இப்படி பாதை அமைச்சா தான், அது நடக்கவே நடக்காது இல்லை. கண்டிப்பாக அது வந்து ஜாதகருடைய வாழ்க்கையை வந்து, ஜாதகம் நல்லாக இருந்தால் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வருவாங்க, இதை இப்படி மாற்றி வைக்கணும்னு சொல்லுவார். உடனே அதை மாற்றுவார். அவரோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு மாற்றம் நிகழாமல் இருக்கும். அந்த ஒரு மாற்றத்தை பிடித்து கொண்டு அந்த ஜாதகர் அடுத்தடுத்த ஒரு ஏணிப்படியாக அவருடைய வாழ்க்கை வந்து மிக சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு வந்து மனை என்பது மிக மிக பார்த்து அதை வந்து ஒழுங்கான, அதாவது எந்த சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா சதுரமாக இருக்கா, செவ்வகமாக இருக்கா, நீள் வடிவமாக இருக்கா, பார்த்தீங்க அப்படின்னா வடக்கும் தெற்கும் அந்த அருங்கோணமாக இருக்கா, ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. கண்டிப்பாக மனை பார்க்கும்போது நல்ல ஒரு வாசு நிபுணரை அழைத்து பார்க்கணும். அதேமாதிரி அந்த பூமி கீழே இருக்கக்கூடிய தோஷத்தையும், இது வந்து இது எப்படி ஜாதகத்தில் அறிந்து கொள்வது, இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் பூமி கீழே கூட இருக்காது. பூமி மேலே வீட்டில் அங்கேயிருந்து வைக்கக்கூடிய பொருள் இருக்கும், தண்ணியில் இருக்கும், ஏனத்தில் இருக்கும், மற்ற பொருட்கள் மீது இருக்கும். சின்னதாக நான் ஒரு பொருள் வாங்கியிருப்பேன், அந்த பொருட்கள் கூட அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சில அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆறு மாதம் கழிச்சாலும் ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கும் தானமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க, இல்லை எனக்கு வேண்டாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க, அதை எதார்த்தமாக எடுத்துகிட்டு போவாங்க. அதன் பிறகு அவருடைய ஜாதக அமைப்பு நல்லாவே இருக்கும், அவருடைய வீட்டோட அமைப்பு நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட பின்பகுதியில் இந்த ஸ்க்ரீனில் தெரியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா அதை உணரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து உணரணும், கண்டிப்பாக வந்து அதை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில்
உங்களோட லைஃப்பை நம்ம தான் முடிவு பண்ணணும். அதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாறணும், நம்ம மாற்றிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கையில் ஒரு பாதையை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்காங்க. அது காலத்தோட கண்ணாடி, அதுதான் ஜோதிடம். அது அச்சேலக்கண பத்தது அப்படிங்கிற ஜோதிட முறையை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கணும். கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஏஎல்பி வந்து அஸ்ட்ராலஜி கூகுளில் வந்து நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள், நிறைய விஷயத்த படிங்க. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும், அதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி வந்து ஜெகன் அப்படிங்கிறவர் பெங்களூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காரு, தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து மகர லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம் வந்து மேஷ லக்கணம். மேஷ லக்கணாதிபதி செவ்வாய் 9 இருக்குது, அதேமாதிரி 10 அதிபதி சனி 10 இருக்குது. சார், 10 சனி நல்லது தானே சார்? அப்போ வந்து 10 வீடு லக்கணமாக எடுத்துக்கொண்டால் மகரத்தை லக்கணமாக தொழில் லக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நேராக லக்னத்தில் சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கிட்டு எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜாதகருக்கு தொழில் அமைவதற்கு யோகம் கிடையாது. அடுத்த 2 வருடம், 2022 2023 2024க்கு பிறகு தான் இவருடைய தொழில் எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுக்கும். அது வரைக்கும் இந்த ஜாதகர் ஏதோ ஒரு பொருளை விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பார், முதலீடு போட்டுக்கிட்டே இருப்பார். தொழில் என்பது பெரிய அளவில் யோகத்தை கொடுக்காது. ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கே தரும், கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டமான ஒரு குணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனோடனே என்னுடைய தொழில் எதிர்பார்த்த லாபம் வர மாதிரி தெரியும். ஏன்னா 10 சூரியன் என்ன பண்ணும், கௌரவமான ஒரு போஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் சனி என்ன பண்ணும், வேலையே தான் செய்ய விடும். அதோட தயவுசெய்து வந்து இந்த 2 வருடங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, ஜாதகம் பார்ப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம புரிந்து உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடந்து செல்வது தான், கடந்து செல்வது தான் ஜோதிடம். நான் இல்லை, நான் முதலீடு பண்ணுவேன், நான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு ஜெகன் சொன்னாருன்னா அதை கையெடுத்து கும்பிட்டு ஐயா நன்றி, நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு விட்டுருணும். ஏன்னா இருக்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். இருக்கிறது வந்து இந்த காலகட்டம் முதலீடு பண்ண வேண்டாம், இருப்பதை வைத்து தொழில் அப்படியே நகர்ந்து போகட்டும். அதன் பிறகு நீங்கள் 2 வருடங்கள் பிறகு நீங்கள் வந்து நல்ல முதலீடு போட்டு நல்லது ஒரு யோகத்தை செய்யுங்க, தொழிலில் பிரம்மாண்டமாக வாங்க, சந்தோஷம் தானே. என்னுடைய கிளைன், என்னுடைய வாடிக்கையாளர் வெற்றி பெறும்போது நான் வெற்றி பெறுகிறேன், இதுதான் உண்மை. ஒவ்வொரு ஜோதிடரும் அதான். அந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டார்னா முதல்ல சந்தோஷப்படுறது யார் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூட மாணவன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும்போது அந்த ஆசிரியருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி அந்த ஜோதிடருக்கும், நான் பார்த்து சொன்னேன் அவருக்கு நடந்துச்சு, நான் பார்த்து சொன்னேன் இவர் ஐஏஎஸ் ஆகிட்டார், நான் பார்த்து சொன்னேன் இவர் வந்து ஒரு ஆசிரியர் ஆகிட்டார், நான் பார்த்து சொன்னேன் இவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது, தொழிலில் நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணார், நல்லா இருக்கார். அதில் முதல்ல சந்தோஷப்படுற ஒரு ஜோதிடர் தான் கண்டிப்பாக வந்து 2024 பிறகு தான் இவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக வளமாக மாறும். முதலீடு போட வேண்டாம், வாழ்க்கை வளமாகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் இவருடைய தொழில் மேன்மை அடைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.